ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு ஹோம்மேட் ரெமெடி ஆர் டிப்ஸ்னு சொல்லலாம். இதை வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். லிப் ஸ்க்ரப் தான் வந்து இன்னைக்கு போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. சுகர் தான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். நெக்ஸ்ட் வந்து காஃபி பவுடர் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன். காஃபி பவுடர் வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கோகனட் ஆயில் வந்து எடுத்துருக்கோம். கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம், ஹனி எடுத்துக்கலாம், ஆர் மில்க் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது மூணுத்தையுமே வந்து நான் இந்த ஸ்பூனில் தான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சுகரை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம காஃபி பவுடரையும் சுகரையும் போட்டு கலக்க போகிறோம் நல்லா. ரெண்டும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் வந்து நமக்கு கிறிஸ்டல்ஸாக இருக்கிறதுனால நம்ம லிப்பில் வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும். இப்போ வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் வந்து அளவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து ரொம்ப கோகனட் ஆயில் யூஸ் பண்ணோன்னா வந்து ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட விஷக்கு ஏற்ற மாதிரி கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மூணுத்தையும் வந்து தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லிப்ஸ் டார்க்காக இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு சாஃப்ட்னஸ் வேணும் அப்படிங்கிறவங்களும் வந்து இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லி வந்து நீங்கள் குளித்ததுக்கு அப்புறம் கூட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து குளித்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப தண்ணியில் வந்து ஊறி போன மாதிரி ஃபீல் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணி லிப்ஸை வந்து ஸ்க்ரப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அண்ட் இன்னும் ஒரு ரெட்டிஷ் கலரில் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா உங்கள் லிப்ஸை வந்து கலர் ஆக்கணும், பிங்கிஷ் கலர் கொண்டு வரணும், லிப்ஸ்டிக் லுக் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாதீங்க, கிச்சனுக்குள்ளே போங்க. இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டும் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் தேடி எடுத்து ஒரு ஸ்க்ரப் ரெடி பண்ணுங்கள். ஸ்க்ரப்பை ரெடி பண்ணி உங்கள் லிப்ஸ்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும். ஸோ டெய்லி குளிச்சதுக்கப்புறமும் யூஸ் பண்ணலாம், அது டூ டேஸ் ஒன்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம காஃபி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். லிப்ஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி உங்களுக்கு இன்னும் வந்து பிங்கிஷ் கலர் வந்து வெளியில் வரும். ஸோ எஸ், இந்த டிப்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி நம்ம சேனலையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்பாட்லைட்.